தமிழ் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மத்திய அமைச்சருக்கு 11 கோரிக்கைகள் அடங்கிய மனுவை முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கியிருக்கிறார். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தமிழகம் வந்திருக்கக்கூடிய நிலையில் அவரிடம் 11 கோரிக்கைகள் கொண்ட மனுவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கியிருக்கிறார். அதில் மிக முக்கியமாக நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்களிக்க வேண்டும் என்ற கோரிக்கை இடம்பெற்றிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாண்டியராஜன் இருக்கிறார், அவரோடு பேசலாம். பாண்டியராஜ், இப்ப இந்த 11 கோரிக்கையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கிய அம்சங்கள் என்னென்ன? காயத்ரி, தமிழகத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள 11 அரசு மருத்துவக் கல்லூரிகளை பிரதம மந்திரி காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். இந்த நிகழ்வில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா உள்ளிட்ட உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியின் போதே முதலமைச்சர் பேசுகின்ற போது ஏற்கனவே பல்வேறு கோரிக்கைகளை பிரதமரிடமும் காணொலி காட்சி வாயிலாக வைத்திருந்தார். இந்த சூழ்நிலையில்தான் ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியாவிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய ஒரு மனுவை ஒன்றை அளித்திருக்கிறார். அந்த மனுவில் நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க வேண்டும், அதே போல மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான பணிகளை உடனடியாக துவக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கார். ஏற்கனவே மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான பணிகளானது அடிக்கல் நாட்டப்பட்டதோடு எந்த விதமான பணிகளும் நடைபெறவில்லை என்ற குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக எழுந்து வரக்கூடிய சூழ்நிலையில் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான பணிகளை உடனடியாக துவக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்திருக்கார். அதற்கு அடுத்தபடியாக 6 புதிய மாவட்டங்களில் மருத்துவக் கல்லூரியை துவக்கதற்கான அனுமதி வழங்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே முதலமைச்சர் அவர்கள் பிரதமருடனான அந்த காணொலி காட்சி நிகழ்ச்சியின் போதே ஏற்கனவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் 6 மாவட்டங்களில் மருத்துவக் கல்லூரிகளானது இல்லாமல் இருக்கிறது, அங்கும் துவங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தனர். எனவே அப்படி அந்த 6 புதிய மாவட்டங்களில் மருத்துவக் கல்லூரியை துவக்குவதற்கான அனுமதியையும் ஒன்றிய அரசானது வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வழங்கியிருக்கிறார். அதே போல கோவையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட அந்த 11 கோரிக்கைகள் அடங்கிய முக்கிய மனுவை ஒன்றிய மருத்துவத்துறையினுடைய அமைச்சர் மன்சுக் மாண்டவியாவிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தற்போது இந்த நடைபெற்ற நிகழ்ச்சியின் வாயிலாக நேரடியாகவே அந்த கோரிக்கை மனுவை அளித்திருக்கிறார். காயத்ரி, நன்றி. பாண்டியராஜ் விவரங்களை வழங்கியமைக்காக.